எல்லாருக்கும் வணக்கம். வேர்ல்டு பெஸ்ட் யூபர் சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்து குகனுக்கு வந்து எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. குகன் இப்போ ஏர் கட் பண்ணிட்டாரு. குகன், இன்னைக்கு நம்ம வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும் நம்ம நீ சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிட்டு தான், அன்டில் உன் ஸ்கூல் ரீச் ஆகிற வரைக்கும் சன்ரூஃப்லேயே தான் போக போகிறோம். ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். ஓகே, காரில் உள்ள விண்டோலாம் ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபுல் ஏர், ஏர் சவுண்ட்லேயே நம்ம ஸ்கூலுக்கு போக போகிறோம். ஓகே, இப்போ விண்டோ எல்லாம் ஓப்பனில் இருக்கு, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே குகன், ஓகே குகன் கம். எக்ஸாம்லாம் எப்படி அட்டன் பண்ணீங்க? குட். ஃபர்ஸ்ட் சானிடைசர் அம்மா கொடுக்கல, நான் சானிடைசர் பாப்பேன். ஓ, சானிடைசர் அம்மா கொடுக்கல, நீ எடுத்து வந்துட்டியா? ஓகே ஓகே. எப்பவுமே மாஸ்கை கைட்டக்கூடாது ஸ்கூலில். ஓகே ஓகே மக்களே, நம்ம வந்து கொரோனா நம்மளை விட்டு போயிட்டுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் A2YY ஏதோ ஒரு வைரஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறாங்க. கவலைப்படாத மகனே, நான் கண்டிப்பாக மாஸ்க் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் திரும்பவும் கொரோனா தலை தூக்கி இருக்கு அப்படின்னு நம்ம நியூஸ் கேள்விப்படுறோம். இப்போ நான் உன்னை மாஸ்க் போட்டு கட சொல்ல, நீ மாஸ்க் கைட்டு காருக்குள்ளே தானே இருக்க. கொரோனா இந்த காற்றுக்குள்ளெல்லாம் வராதுரா, இந்த காற்று இயற்கை காற்று. ஓகே, நம்ம விண்டோ ஓப்பன் பண்ணுறது காரணமே வெளி காற்று உள்ளே வர்றதுக்கு தான். அதில் எப்படி கொரோனா வரும்? ஓகே மக்களே, நம்ம கொரோனா நம்மளை விட்டு நம்ம போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும் திரும்பவும் லாக்டவுனுக்கு வந்துட்டாங்க. இதில் ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் கொரோனா தலை தூக்கியிருக்குன்னு தான் சொல்லலாம். ரஷ்யா மக்கள் வந்து இந்த மாஸ்க்கு வந்து போடுறத வந்து ஃபாலோ பண்ணலன்னு தான் எல்லோரும் சொல்கிறோம். என்ன ரீசன் அவங்க போடுறது இல்லைன்னா, மாஸ்க்கை விட்டு கொஞ்ச நாள் எங்களுக்கு விடை கொடுங்கப்பா, இது என்னப்பா இது மாஸ்க்கு, எங்களுக்கு இது பிடிக்கவே இல்லை, இதுலேருந்து விரக்தி அடைஞ்சிட்டோம், இந்த மாஸ்க் இல்லாமல் ஒரு உலகத்தை காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்க் போடாமல் சுற்றியிருக்காங்க. இது ஏதோ புது வைரஸ் உள்ளே வந்துட்டுங்கிறாங்க. A2YY இது வரைக்கும் 1000 பேருக்கிட்ட பிரச்சனையாக இருக்குது, அப்போ நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. அதனால் லாக்டவுன் தான் ஒரே சொல்யூஷன், லாக்டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ சைனாவும் ஆல்ரெடி ஃப்ளைட்லாம் கேன்சல் பண்ணி லாக்டவுனில் தான் இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு கண்ட்ரி லாக்டவுனில் இருக்கிறதால மட்டும் இதை வந்து ஒழிச்சிட முடியாது. புதுசாக நம்ம வேறு யாராவது கண்ட்ரிக்கு டூரிஸ்ட் ஆளுங்க நிறைய பேர் வரதான் செய்வாங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு முற்றுப்புள்ளி என்னென்னா, ஒரு ஒரு கண்ட்ரிலையும் வெளிநாட்டிலேருந்து வரவங்களைய ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அவங்கள மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது கொரோனாவோ ஏதோ ஒன்று இருந்தால் அவங்கள தனியாக குவாரண்டைன் பண்ணுறது ஒரு ஒரு கண்ட்ரியோட கடமை. ஏன்னா இது வந்து இப்போ வந்து இதுக்கு முன்னாடி கொரோனா வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் ஆரம்பிச்சிதுன்னோம், அது வந்து இங்கே வராதுன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் வந்துருச்சு. அதேமாரி இப்போ ரஷ்யாலேயும் சைனாலேயும் இப்போ ஏதோ வேறு ஒரு வேரியண்ட் வருதுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம முன்னெச்சரிக்கையாக எல்லா கண்ட்ரி இருக்கிறது தான் வந்து ஒரு ப்ரிவென்டேஷன் என்னோட கருத்தாக இருக்குது. என்னோட கருத்துன்னு மட்டும் இல்லை, ஒரு ஒருத்தரோட அப்பாவி மக்களோட உயிரை காக்க வேண்டிய கடமை எல்லாரோட கண்ட்ரிக்கும், அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே குகன், நீ பேசுறியா? அதுவா என்னது?